தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருமே எலிஜிபிள், ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை, அதனால் விருப்பம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரம்மபுத்திரா வேலி ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் நமக்கான பணியிடங்கள் விட்டுருக்காங்க. என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 20 வேகன்சிஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 35,000, செகண்ட் இயர் 38,000, தேர்ட் இயர் 41,000 சேலரி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 27, எந்த பிரிவாகனா இருக்கலாம், ஆனால் 27 மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏஜில் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் 27 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷனோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் தர்றாங்க. அடுத்த போஸ்ட்டை பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி கெமிக்கலில் கேட்குறாங்க. இதுக்கும் சேலரிலாம் காமன் தான், ஏஜ் லிமிட்டும் காமன் தான். பிஇபிடெக் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஃபயரில் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பிஇபிடெக் வந்து ஃபயர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு 165 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டும் 50 kgக்கு மேலே வெயிட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக செஸ்ட்டு 81 எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 86 இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கடைசி போஸ்டிங்கை பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பிஇபிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு, நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸாக. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ இந்த போஸ்டிங்ஸுக்கு நம்மளை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு வச்சு தாங்க எடுக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னையில் தான் சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே தான் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான பஸ் ஃபேரோ இல்லை ட்ரெயின் ஃபேரோ ரயில் ஃபேரோ வந்து அவங்களே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு பார்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அந்த இன்டர்வியூவில் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. உங்களோட வெயிட்டேஜ் பாருங்கள், நீங்கள் எடுக்கிற கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் ஒரு 85% வெயிட்டேஜும் பர்சனல் இன்டர்வியூ ஒரு 58% வெயிட்டேஜும் வச்சு 100%க்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது மோஸ்ட்டாக நீங்கள் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை தவிர நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த போஸ்டிங் ரிலேட்டட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேலரி மட்டும் இல்லாமல் நிறைய அலவன்சஸும் உங்களுக்கு இருக்குது, எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஏடி டிஏடிஏ ஹெச்ஆர்ஏ பிஎஃப் கிராஜுவேட்டின்னு நிறைய இருக்குது. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.